ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு யோ டெக் யூடியூப் சேனல். நான் தான் யோகின். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தினக்கி ஒரு டெக் ரிவ்யூஸ் மற்றும் டெக் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஓப்போ ரெனோ 2F இந்த மொபைலோட ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதோட ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்க மொபைல் உடனடி அப்டேட்ஸா கிடைச்சிட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? சரி வாங்க போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல நான் ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் வந்து ப்ரோ போடுங்க ப்ரோ, இதை நான் இந்த மொபைல் நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல, அந்த வீடியோ பாருங்க, பாத்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஸோ அந்த வீடியோ நான் போட்டப்பே அதுல இருந்தே ரெண்டு பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல போட்டுட்டே இருந்தாங்க, ப்ரோ இதோட ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ போடுங்க போடுங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் மெயினா இந்த நான் வீடியோ போடுறது. அவங்களோட ஐடியை நான் இப்போ இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் தான், அதுலயும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாரு ஒவ்வொரு வீடியோ போடுறப்பையும், போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோன்னு. ஸோ நான் முன்னெழுந்து போடணும்னு நினச்சிட்டு தான், பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் கிடைக்க மாட்டேது. ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம அவருக்காக மேக் பண்ணியிருக்கோம். அவருக்காக இல்லை, உங்க எல்லாத்துக்காகவும் தான், மெயினாக அவர் கேட்டான்னு ஒரு காரணத்துக்கோசரம் தான். நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாமா? சரி வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட பில்ட் குவாலிட்டிலேருந்தே வர ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குன்னு சொல்லாங்க. உங்களுக்கு பார்க்க அப்படி கிளாஸியா செம்மையா இருக்கு, உண்மையான ரொம்ப ரொம்ப பிரீமியமா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கும் போது சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். பில்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் அதுக்கு இங்க ஓப்போக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஏன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் குரலா கிளாஸ் 5 பில்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்லி கார்னிங் கிளாஸ் 5 தான் பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மொபைல் வந்து உங்களுக்கு பிடிக்கும் போது ரொம்ப ஸ்லிப்பரியா தான் இல்ல, உங்களுக்கு லைட்டான சும்மா ஒரு 100%ல ஒரு 30% ஸ்லிப்பரியா இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளவுதான் இருக்கு. மற்றபடி கிளாஸா இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்லிப்பரியா இல்ல, பட் ஆனா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து கேட்ச் பண்ணுது. நீங்க கேஸ் போடாம யூஸ் பண்ணா அதை நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கணும். பட் கேஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது மூலம் கேஸும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாக்ஸ்லயே கொடுத்துட்றாங்க. இந்த கேஸ் தான் கேஸ் குவாலிட்டியும் உண்மையாலுமே அருமையா இருக்குன்னு சொல்லலாம். கேஸ் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் அதுக்கும் இங்க ஓப்போக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப் கொடுக்கலாம். மற்றபடி பில்ட் குவாலிட்டியை பொறுத்தவரையில எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ பில்ட் குவாலிட்டி அமேசிங், சூப்பர். இது ரெண்டு கலர்ல வருது, ஒன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர், ஒன்னு வந்து கிரீன் கலர். யாங்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிரீனிஷ் கலந்த கலர். நான் சஜஸ்ட் பண்றது உங்களுக்கு நீங்க இந்த கிரீன் கலர் வாங்கிவங்க, உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். கிரீன் கலர் தான் ஏன்னா அருமையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 6.53 inches ஃபுல் ஹெச்டி ஆமோல் டிஸ்பிளே தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆமோல் டிஸ்பிளே சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கு அருமையா இருக்கும்னு சொல்லலாம். அந்த கலர்ஸ்ல இருந்து பாக்குற வியூவிங் சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க டிஸ்பிளே எல்லாம் படம் பாக்குறது இல்லை கேமிங்க்கு எல்லாமே ஆமோல் டிஸ்பிளே உண்மையான ஒரு அருமையா இருக்கும்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாச் எதுவுமே கிடையாது, ஏன்னா இங்க நம்மளுக்கு பாப் அப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாச் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து ஃபுல்லாமே இருக்கும். உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ் டிஸ்பிளே ஃபுல்லாமே கிடைக்கும். ஸோ படம் பார்க்கும் போது அருமையா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டார்க் மோட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டார்க் மோட் ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருக்காரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கால் குவாலிட்டி. கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. நீங்க வந்து இப்ப இன்டோர்ல ஒரு போன் பேசினாலும் நார்மல் சூப்பராகவே இருக்கு, இதே நீங்க அவுட்டோர்ல பேசும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவுட்டோர்லயும் உங்களுக்கு தெளிவா கேக்குது. நீங்க ஒரு கும்பலுக்குள்ள இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரிலாம் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மாதிரிலாம் பேசும்போது கூட உங்களுக்கு வந்து அந்த இந்த ஸ்பீக்கர்ல இருந்து வர அவுட்புட் வந்து உண்மையான அருமையா இருக்கு. நீங்க ரொம்ப லவுடாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆப்போசிட்ல பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்றது தெளிவா கேட்கும். ஸோ அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி சிக்னல் ரிசீவிங்லயும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நெட்ஒர்க் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்க நீங்க போடுற சிம்முக்கு தகுந்த மாதிரி நெட்ஒர்க் கரெக்டா அந்த சிக்னலுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா ரிசீவ் பண்ணுது, அதுலயும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அவ்வளவுதான் கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சிம் ஸ்லாட்டு. சிம் ஸ்லாட்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதாவது நம்ம ரெண்டு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம் தாராளமா. ஸோ சிம் ஸ்லாட்டை பொறுத்தவரைக்கும் பெரிய தம்ஸ்அப்னே கொடுக்கலாம் ஓப்போக்கு. ரெண்டு சிம் ஒரு மெமரி கார்டு அழகா போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதுல இன்பில்ட் ஸ்டோரேஜும் 128 கொடுக்குறாங்க. நான் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா 8 GB ரேம் வேரியன்ட். ஸோ அதனால இன்பில்ட் ஸ்டோரேஜ் 128 GB இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க மெமரி கார்டு வேணா போட்டுக்கலாம். ஸோ நீங்க எவ்வளவு ஸ்டோரேஜ் வேணாலும் போட்டு யூஸ் பண்ணலாம், அது ஒரு பெரிய தம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஹெட்போன் ஜாக்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க 3.5 mm ஹெட்போன் ஜாக் இருக்கு. இந்த ஹெட்போன் ஜாக்ல இருந்து வர ஆடியோ அவுட்புட்ன்றது அருமையா இருக்குன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெட்போன்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்லயே கொடுத்துட்றாங்க. அதாவது இயர்போன்ஸ் நம்ம வெளியே காசு போட்டு வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. மற்ற பிரான்ச்ல எல்லாம் அதிகம் கொடுக்க மாட்டாங்க, பட் இதுல கொடுக்குறாங்க, அது ஒரு பெரிய தம்ஸ்அப். அடுத்து ஸ்பீக்கர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து வர சவுண்ட் அவுட் புட்ன்றது ரொம்ப ரொம்ப லவுடா இருக்குன்னு சொல்லுவாங்க.
மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும் போது உண்மையாலுமே நான் இப்போ பர்சனலாக யூஸ் பண்ணுற மொபைல் பார்த்தீங்கன்னா எம்ஐ மொபைலில் நோட் 7 ப்ரோ யூஸ் பண்ணிருக்கேன். அந்த மொபைலில் வர அவுட்புட்டை வர இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவுட்புட் ஆடியோ அவுட்புட்ன்றது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதை விடவே ரொம்ப பெட்டரான அவுட்புட் குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும் இல்லை அதோட சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பேட்டரின் பார்த்தீங்கன்னா 4000 mAh தான் கொடுத்துருக்காங்க. 22,000 போட்டு வாங்கியிருக்கோம், ஒரு 4500 கொடுத்துருக்கலாம், பட் 4000 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும், 4000 mAh கொடுத்துருந்தாலும் பேட்டரி லைஃப்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நிற்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் நார்மலான யூசேஜ் நான் கேமே விளாட மாட்டேன்ப்பா, நான் நார்மலாக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து ஒரு காலையில் சார்ஜ் பண்ணிங்கன்னா சாயங்காலம் ஒரு 7-8 மணி வரலும் வருதுங்க. சாயங்காலம் ஒரு 7-8 மணி வரலும் உங்களுக்கு தாங்குது பேட்டரி லைஃபு. இதே நீங்கள் கேமிங் அடிக்டாக இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் கேமாக விளாட்றீங்க, பப்ஜி இந்த மாதிரி ஹை என்ட்ரன்ஸான கேம்ஸாக இருக்கட்டும் இல்லை நார்மலான கேம்ஸு எல்லாமே தொடர்ந்து விளாட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து ஹை என்ட்ரன்ஸான கேம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் வருது பேட்டரி லைஃபு. இதே நீங்கள் நார்மலான ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் அந்த மாதிரி விளாண்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 7 மணி நேரத்துக்கிட்ட வருது. இதே நீங்கள் கேமே விளாட்ல அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் கிட்ட வந்துருதுங்க பேட்டரி லைஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன் டிஸ்பிளேல இருக்கு, இன் டிஸ்பிளேல இருக்க காரணம் ஆமல் டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இன் டிஸ்பிளேல கொடுத்தது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. பட் ஆனால் அது ஓப்பன் ஆகிற விதம் ஒன்று இருக்கு. ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 செகண்ட் டைம் எடுத்து தாங்க ஓப்பன் ஆகுது. மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு செகண்ட் டைம் எடுத்துருது. அதுவும் எப்பயுமே கிடையாது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணுது. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை இன் டிஸ்பிளேல இருக்கனால கேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக சொல்ல முடியாது. அடுத்து நம்ம ஃபேஸ் அன்லாக். ஃபேஸ் அன்லாக்கும் அதே மாதிரி தாங்க. ஃபேஸ் அன்லாக் நான் தப்பு சொல்ல வரல, ஏன்னா இதுல வந்து நம்மளுக்கு பாப் அப் செல்ஃபி கேமரா தான் இருக்கு. இதே நார்மல் நாச் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கேமரா டைரக்டா டிஸ்பிளேலேயே இருக்கும், டக்குனு ஓப்பன் ஆயிரும். பட் இதுல பாப் அப் இருக்கனால நம்மளுக்கு வந்து அந்த பாப் அப் வெளியே வரத்துக்கே எப்படியும் நம்மளுக்கு மினிமம் 1 செகண்ட் ஆயிரும். ஸோ அது வந்து ஓப்பன் ஆகுது, பட் அது வரும்போது கரெக்டாக ஓப்பன் ஆகுறதுலாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு ஃபேஸ் அன்லாக்கை பார்த்து வரணும். பட் அந்த வெளியே வரத்துக்கான டைம் எடுக்கும்ல, அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குது. மற்றபடி ஃபேஸ் அன்லாக் பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது வெளியே வந்து அன்லாக் ஆகிறதெல்லாம் உங்களுக்கு 1 செகண்டை விட கம்மியான மினிமம் செகண்ட்ஸே எடுத்து டக்கு டக்குன்னு அன்லாக் ஆகுது ஃபேஸ் அன்லாக். ஃபேஸ் அன்லாக்கை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே மீடியாடெக்கோட ஹீலியோ P70 எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹையாக பர்ஃபார்மும் பண்ணாது, ரொம்ப மொக்கையாகவும் பர்ஃபார்ம் பண்ணாது, ஒரு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸர். பட் இந்த ப்ராசரை வந்து நான் அன்பாக்சிங் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராசஸர்னு சொல்லியிருந்தேன். அது கமெண்ட்ஸ்னு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு மொக்க ப்ராசர், இருக்கிறதுலேயே மொக்க ப்ராசஸர் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அப்படிலாம் கிடையாதுங்க, ஆனால் 60 நாளாக இந்த மொபைலில் தான் இப்போ கேமிங்காக இருக்கட்டும் எல்லாமே நான் பண்ணிருக்கேன். பட் எந்த ஒரு பிரச்சனையுமே லேக் வந்தது கிடையாது. பட் லேக் வந்திருக்கு எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப நேரம் அதாவது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து பப்ஜி இந்த மாதிரி ஹை இன்டென்ஸான கேம் விளாடும் போது உங்களுக்கு லைட்டான ஃப்ரேம் ட்ராப்ஸ் தெரியுது. அதாவது லைட்டாக லேக், சும்மா லைட்டாக, ரொம்ப நல்ல சும்மா அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஒரு லேக் தெரியுது. அந்த மாதிரி லாக் தான் நான் நோட்டீஸ் பண்ணனே தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு. சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ் வெர்ஷன் 7 வந்து Android 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு GPU எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இங்கே Mali G72 இந்த GPU எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கிராஃபிக்ஸ் குவாலிட்டி கேம் விளாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலான கிராஃபிக்ஸ் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து ஒரு தர மொக்கையெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நார்மலாக சூப்பராக இருக்கும். நார்மலை விட கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் கிராஃபிக்ஸ் குவாலிட்டியை பொறுத்த வரலாம். கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. கேமரான்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரியர்லாம் 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 4 கேமராவில் ஃபர்ஸ்ட் இருக்க கேமராட மெகா பிக்சல்னு பார்த்தீங்கன்னா 48 MP, அதோட அப்பாக்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F1.79 அப்பாக்சரோட கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 MP. இது வந்து ஒய்ட் ஆங்கிள் லென்ஸு, அதாவது ஒய்ட் ஆங்கிள் ஷார்ட்ஸில் எடுத்துக்கிறதுக்கு. இதோட அப்பாக்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F2.2. அடுத்து இருக்கிறது 2 MP, அப்புறம் 2 MP போர்ட்ரேட் லென்ஸு, அதாவது போர்ட்ரேட் மோடில் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு. இந்த கேமராலேருந்து வர அவுட்புட் இமேஜஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. கேமரா குவாலிட்டி சும்மா பக்கா தரம், வேறு லெவலில் இருக்குது உண்மையாலுமே இமேஜஸ்ஸு. அதேமாதிரி வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கல, நம்மளுக்கு இங்கே 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்கல, 1080p வரும் தான் கொடுத்துருக்காங்க. பட் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் இருந்தாலும் 1080p நீங்கள் எடுக்கும்போது உண்மையாலுமே வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து 22,000 ரூபா போட்டு வாங்கி ஒரு 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்கலன்றது ஒரு வருத்தமான விஷயம்தான். பட் இருந்தாலும் 1080p நீங்கள் எடுக்கும்போதும் 4K ஈக்குவலாக சூப்பராகவே இருக்குது குவாலிட்டியை பொறுத்த வரலாம்.
1080p சாதாரணமா நினைச்சிடாதீங்க, உண்மையான சூப்பரா இருக்கு 1080p ல எடுத்தாலுமே. ஃப்ரண்ட் கேமரா, ஃப்ரண்ட் கேமரான்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க 16 மெகாபிக்சலுக்கான கேமரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. 16 மெகாபிக்சல்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க, 16 மெகாபிக்சல்னாலும் அதுல இருந்து வர இமேஜோட குவாலிட்டி வைஸ்ன்றது ரொம்ப அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதாவது கேமராவை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே கிடையாதுங்க, உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. கேமராவை பொறுத்தவரையிலும் பெரிய தம்ஸ் அப்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த இதுல பாத்தீங்கன்னா பாப் அப் செல்ஃபி கேமரா தான் இருக்கு. அந்த பாப் அப்ல வந்து லைட்ஸ் வந்து நம்ம தேவைங்கிற லைட்ஸ் வச்சுக்கலாம், நிறைய விதமான கலர்ஸ் கலரா கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனு. நீங்க செட்டிங்ஸ்ல அந்த ஆப்ஷன் இருக்கும், அதுல போயிட்டு நீங்க தேவைங்கிற கலர்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெட், எல்லோ, கிரீனு, ஆரஞ்சு அப்படின்ட்டு நிறைய விதமான கலர்ஸ் இருக்கும். அதாவது இந்த பாப் அப் இப்படி மேல வரும்போது அதுல நீங்க தேவைங்கிற கலருக்கு, இப்ப ரெட் கலர் வச்சீங்கன்னா ரெட் கலர்ல வரும், கிரீன் கலர் வச்சீங்கன்னா கிரீன் கலர் வரும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா அமேசிங்கா இருக்குன்னு சொல்லுவேன். சாம்பிள் இமேஜஸ் எல்லாம் போடுறேன், நீங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ரைசன் பாக்கையில நம்மளுக்கு இன்னும் அமேசான்ல பாத்தீங்கன்னா 22,000 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருக்காங்க. போன் வந்து ஒரு 7-8 மாசத்துக்கிட்ட ஆகுது, பட் இன்னும் இதே பிரைஸ்ல விற்கிறதுன்றது ரொம்ப ஓவர் தான் நான் சொல்லுவேன். இன்னால இதை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2,000-3,000 ரூபாய்க்கு குறைச்சிருக்கலாம் ரேட்டை, பட் இவங்க வந்து இன்னும் அதே ரேட்ல தான் வித்துட்டு இருக்காங்க. பட் இவ்வளவு ரேட்டு போட்டு வாங்கினாலும் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன், மொக்கைன்னு சொல்ல மாட்டேன், ஒர்த்து தான். நீங்க வாங்கினதான் வாங்கிக்கலாம். ஏன்னா நான் இப்போ வந்து 2 மாசமா இந்த மொபைல் யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆமோல் டிஸ்பிளே சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, எந்த ஒரு கேமிங்க்கு எல்லாமே மல்டி டாஸ்கிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு இப்போயும் இந்த மொபைல் தான் வாங்கணும், இத்தனை மொபைல்ஸ் வந்து எனக்கு இந்த மொபைல் தான் ஓப்போ ரெனோ 2F வாங்கணும்னு இருந்தீங்க நினைக்கிறவங்க இந்த மொபைலை வாங்கலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ இந்த ஃபுல் டெப்த் ரிவ்யூ ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் மெயினாக மேக் பண்ணியிருக்கோம், அவங்களுக்காகனும் இல்லை உங்க எல்லாத்துக்காகவும் தான். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டதுக்கோசரம் நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கொடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் யோகின். Thanks for watching friends, bye.